உறவுகளே பாஜக பொறுத்துள்ள உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்துத்துவா கட்சின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்க. பாஜகவில் வந்து சிறுபான்மையினர் அணின்னு உண்டு. அதில் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எப்போவுமே அதில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பாஜக வந்து ஒரு மதசார்பற்ற கட்சிங்கிறது இப்போ வந்து அண்ணாமலைஜி அவர்கள் வந்ததுக்கப்புறம் பரிபூர்ணமாக வந்து மக்கள் மத்தியில் போய் சென்றடைச்சிருந்ததுக்கு உறவுகளை. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, நிறையா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து அண்ணாமலைஜி தலைமையில் இணையிறதா சொல்கிறாங்க. இப்போது இடையில் சேலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூட இஸ்லாமியர்கள்லாம் நிறைய எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வேலூர் இப்ராஹிம் அவர் தலைமையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாஜகவில் இணைகிறாங்க. அதன் காரணமாக அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகங்கிற இந்துத்துவ கட்சி கிடையாது, எல்லா மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் சரிசகமமான ஒரு பாகுபாடற்ற ஒரு தன்னலமற்ற ஒரு தியாக இயக்கம் தியாக கட்சிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ இணைஞ்சிட்ருக்கிறாங்க. இதனால் வந்து விரைவில் பார்த்தீங்கன்னா பாஜக பரிபூர்ணமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்கிறாங்க உறவுகளை. எது எப்படியோ நல்லது நடந்தால் சந்தோஷம்தான், உறவுகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். சீக்கிரத்தில் அண்ணாமலைஜி வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவாருங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. நல்ல களப்பணி ஆற்றுறாங்க. சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நல்லா களப்பணி ஆற்றி கட்சிக்காக நிறைய பேர் உழைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறவர்களே, நன்றி. திருச்சி டம்பளம் மூணு சிவாயன்.